Ari. வணக்கம் யார் ஸ்குவாட். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தூண்டி போட தாங்க கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புழு தோண்ட வந்துருக்குங்க ஒரு கம்மாய்க்கு வந்து. இங்கே வந்து புழு தோண்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க தூண்டி போடணும். இந்த ஆற்றுக்காலில் இறங்கி இங்கிட்டு தாங்க வரணும். நம்மளால் அரிசிவா வந்து இறங்கி ஏற முடியாமல் வராங்க. இதே தூண்டி எடுத்துட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்கம் எடுத்துட்டுங்க. இந்த மலைக்கு அங்கிட்டு தாங்க புழு தோண்ட போகிறோம். யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தாங்க புழு தோண்ட போகிறோம். இந்த பாறை இருக்குது பார்த்தீங்கன்னா மலை, இதுக்கு மேலே ஏறி அந்த பக்கம் இறங்குங்க புழு தோண்டுறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்து விரான் மீன் பிடிக்கிறதுக்காண்டி தாங்க அந்த பப்போ வந்து புழு தோண்டிட்டு இன்னொரு பழத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கெண்டைப்பொடி மீன் கெண்டைக்குஞ்சி மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கெண்டைப்பொடி மீன் பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம தூண்டி முள்ள கோர்த்து போட்டு விரான் மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்திருக்காங்க ரெண்டு நாள் மழை நம்ம ஊரில். ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க புழு தோண்ட வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்க ஒரே ஒரு புழு இருக்கு இந்த இடத்துட்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா புழு தான் தோண்டி எடுக்க போகிறோம். இந்த வரேன் இந்த இருக்கு பாருங்க புழு புழு தாங்க மீன் நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த புழு தாங்க நம்ம எடுத்து மீன் பிடிக்க எடுத்தாச்சு புழு நல்ல புழு பச்சை பசங்க தெரியுமா இந்த புழுக்கு அதுக்கு தெரியுது பாருங்க பச்சை விசன்னு இங்க வாருங்க புழு போறத பாருங்க புழு வாரோ ஹாய் யெஸ் ஸ்குவாட் மக்களே ஜூம் பண்ணாத ஜூம் பண்ணாத உடைஞ்சிரும் யெஸ் ஸ்குவாட் இங்க பாருங்க புழு இருக்கு இந்த இருக்கு யெஸ் ஸ்குவாட் அந்த புழு இல்லதே ஸ்லேப் கடிக்கும். ஒரு புழு மட்டும் இல்ல இந்த இடத்துல இன்னொரு புழு இருக்கு பாருங்க பல மண்டை இருக்கு முதல்ல கட்டலா கடிக்குங்க. அடுத்த புழு தோண்ட தோண்ட ஓடு வந்துட்டே இருக்குங்க யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கட்டிக்குள்ளே எங்கடா புழு கணும் அதுக்குள்ளே தாண்டா இருந்துச்சு ஓடி திரும்பிடுறா புழுவை தின்றா ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிக்குள்ளே இருக்குங்க புழு இந்த இருக்கு வருங்க நமக்கு தேவையான புழு தாங்க. யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த இடத்துல நம்ம தோண்டி போட்டாச்சுங்க புழு எடுத்தாச்சுங்க இருங்க இவ்வளோ புழு நம்ம தோண்டியிருக்கான் இவ்வளோ புழு தாங்க தோண்டியிருக்கான். அந்த புழு வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். இதே மெயின் இதில் வந்து இந்த கவரில் போட்டு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மண் போடுவாங்க ஏன்னா அப்போ தான் உசுரோடு இருக்கும் புழு கொஞ்சோண்டு மண் எடுத்து உள்ளே போட்டு வச்சுங்க. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புது குவாரிக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து இந்த குவாரி தான் காலைல நம்ம புழு தோண்டி கெண்டை குஞ்சு பிடிக்குன்னு சொல்லி கிளம்பி வந்தேன். ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு கிடைக்கல அந்த பழத்தில். சரி நீ என்னடா பண்ணுறது வா கிளம்புடா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சுங்க. குவாரிக்கு போயிட்டு வாசட்டை ரெடி பண்ணிட்டு மாவு அடித்து தோண்டி இறக்கி போடுவோம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில கண்டிப்பாக வாங்க போகலாம். பாருங்கள் பாறை என்ன பாருங்க நம்ம வந்து தண்ணி நிறையா கிடக்குது. பால் செட்டை ரெடி பண்ணிட்டு பிளாக் பண்ணி போனோம். கொண்டு வந்து பால் செட்டில் வந்து இருக்குங்க பிஸ்கட்லாம் வந்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு பால் செட்டில் ஒன்று புல்லு கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு. நம்ம ஆகு படம் பழஞ்சு பாசத்தில் ஏற்றி இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு இருந்துக்கலாம் அந்த பத்தில. அதனால புது ட்ரிக்ஸாக வந்து நான் மண்புல் கொண்டு வந்துருக்கோம். அதெல்லாம் காலைல போய் தான் மண்புல் கொண்டு வந்தோம். இந்த மண்புல் தான் வீ வந்து சரியான வீடாங்க பஞ்சு கொஞ்சோண்டு கொடுத்து அப்படியே புழு கொடுத்துருக்காங்க.
எரிடா உண்மையில ரெண்டு ஆட்டு ஆடுதா விடு கொடுங்க ரைட்டா அந்த ஆட்டு ஆடு ஸ்குவாட் பாத்தீங்கன்னா பால் செட் அடிச்சு முடிச்சாச்சு நம்ம தூண்டி போட போறோம் நம்ம ப்ளூ கொடுத்தாங்க போடணும் அதனால அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போட்டு வச்சோம் தூண்டி ஏன்னா இன்னைக்கு பால் செட்டி நம்ம வந்து தூண்டி நிறுத்தி கையில் தூண்டி இருந்தா கூட தூண்டி அடிச்சு ஆகிடுங்க அதனால இன்னைக்கு வந்து தூண்டி எடுத்து வந்தாச்சு கை தூண்டி போகணும் அப்படிக்கான ஏர்போர்ட் தூண்டி போகலாம் ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கழிச்சு அந்த ஸ்லேபி தாங்க ஒன்று எடுத்துருக்கான் ஏன்னா சின்ன ஸ்லேபி இருந்தாலும் ரொம்ப நேரமாக ஸ்லேபி இழுக்காமல் இருக்கிறதுக்கு அதாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஸ்லேபி கிடச்சிருக்கு இந்த ஸ்லேபி தாங்க இப்போ இழுத்தது ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பழம் கிடச்சிருக்கு ஒரே ஒரு ஸ்லேபி ஒன்று கிடச்சிருக்குங்க ஒன்று கிடச்சிருச்சு நீ அடுத்த மீன் கட் அடுத்த ஸ்லேபி எடுத்தாச்சுங்க அடுத்த ஸ்லேபி எடுத்தாச்சுங்க பைக்கில் போட்டோம் ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் மீன் கிடச்சிக்கிருக்கு மீன் சைஸை பாருங்கள் நீங்களே ரொம்ப சின்னோண்டு மீனாக இருக்குங்க நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யாருங்க நல்ல குஞ்சாக இருக்குது இதாங்க நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஹரி யார் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லேபி இப்போ தான் கிடச்சிருக்கேன் இந்த ஸ்லேபி தான் எங்கள் பிள்ளை நல்ல சைஸாக தான் இருக்கு ஹரி டே ஹரி ஏஸ் கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுச்சுன்னா பிடிச்சவங்க பாருங்க நாலு ஸ்லேபி தாங்க பிடிச்சிருக்கான் இருந்தாலும் சந்தோஷம் நமக்கு மீன் இருக்கு அதில் ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த வால் செட்லாம் சுற்றியாச்சுங்க சுற்றிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி பிடிச்ச மீனை பார்க்குறீங்கன்னா பால் செட்டு கொண்டு வந்தாங்க நான் பால் செட்டில் ஒரு மீன் ஒன்று கடிக்கலை பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தாங்க நாலு மீன் எடுத்தாங்க ஒரு அஞ்சு மீன் எடுத்தான் ஒரு சின்ன மீனால் அதை விட்டாங்க இந்த நாலு மீன் தாங்க இன்றைக்கி நம்ம இழுத்தான் ஓகே ஏர் ஸ்குவாட் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு பால் செட்லாம் சுற்றியாச்சு மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கிளம்பினா அந்த ஜிலேபி பார்த்திங்கன்னா உத்தரோடு இருக்குங்க